மயிலாப்பூரில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூடிவிடுவேன் என்று கூறிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் 5 ஆண்டுகளில் அதற்கு ஒரு முயற்சி கூட எடுக்கவில்லை என தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலாப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த அவர், மயிலாப்பூர் மக்களின் உரிமையை பறிக்கக்கூடிய செயலில் திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த உரிமையை மீட்டெடுக்கக்கூடிய செயல்களில்தான் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். மயிலாப்பூரில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூடிவிடுவேன் என்று கூறிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் 5 ஆண்டுகளாக அதற்கு ஒரு முயற்சி கூட எடுக்கவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒட்டுமொத்தமாக தொகுதியை சார்ந்து எந்தவித அக்கறையும் இன்றி செயல்பட்டுக்கூடியதான் திமுக நாடாளுமன்ற ஒவ்வொரு இப்போ மயிலாப்பூரில் எல்லா டாஸ்மாகும் நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன். திருமயிலை ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருந்து அந்த டாஸ்மாகை நான் க்ளோஸ் செஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க 2019. என்ன ஆயிட்டு அந்த ஒட்டுமொத்தமாக 5 ஆண்டு காலத்தில் முயற்சி எதுவுமே எடுக்கலை, ஒரு முயற்சியும் எடுக்கலை. டாஸ்மாக் கடைகள் புதுசாக நாடாளுமன்ற தொகுதியில் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்படி வாயை திறந்தாலே பொய், அதிலும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த அவங்க புலவர் என்று சொல்கிறாங்களே புலவர் பெருமானே, அந்த பாட்டு அவங்களுக்கு 100க்கு 100 சொல்லுங்க.